அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரக்கூடிய குரு பெயர்ச்சி தமிழில் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, ஆங்கிலத்தில் நவம்பர் 13, 2021 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 6:21 மணிக்கு அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசிக்கு குரு பகவான் பிரவேசம் செய்கிறாரு. இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். இனி நீங்க உற்சாகமா இருப்பீங்க, மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் பஞ்சம் இருக்காது. இனி உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டகரமான காலம் ஆரம்பமாகுது. புதிய எதிர்காலம் உங்களுக்கு இனி வரும் காலகட்டத்துல துவங்க போகுது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் உங்களுக்கு சஞ்சரிக்கிறாரு. இதனால குருமார்களுடைய இறைவனுடைய பரிபூரண அருள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். இதனால இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், நஷ்டங்கள், பண கஷ்டங்கள், கணவன் மனைவி, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இவங்க கிட்டலாம் ஏற்பட்ட பகை, இது எல்லாமே இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு விலகி குலதெய்வ அருளாலையும் உங்க இஷ்ட தெய்வ அருளாலையும் குரு பகவானுடைய ஆசியாலையும் உங்களுக்கு இனி வரும் வாழ்க்கை சிறக்க போது. தடைப்பட்டு நின்றிருந்த திருமணம், வியாபாரம், தொழில் எல்லாமே இனி சிறப்பா நடக்கும். குரு பகவானுடைய அருள் பார்வையால இதுவரைக்கும் நீங்க வாங்கியிருந்த கடன்கள் எல்லாமே அடைபடும். விட்டு போன சொந்தங்கள், உங்களை விட்டு விலகின்ற சொந்தங்கள் எல்லாம் இனி வரும் காலங்கள்ல உங்களை தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. உங்க கவலைகள் தீரும். உங்க சகோதர சகோதரிகளுடனான உறவு நிலை மிக சிறப்பா இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும், நல்ல தொழில் அமையும். புதிய பணிகள், உங்களுடைய புதிய திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈடேறும். நீங்க நினைத்தபடி நடக்கும். நிறைய தான தர்மங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சு புண்ணியத்தை அதிகம் சேர்ப்பீங்க. அதே மாதிரி நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கைகூடி வரும். நீங்க நினைத்தவரையே நீங்க கைப்பிடிப்பீங்க. அதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதலுக்கும் உரிய ஸ்தானம். அதுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் வாய்க்கும். இந்த காலகட்டத்துல பலருக்கும் காதல் சிறக்கும், காதல் இனிக்கும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மாதிரியே உற்றார் உறவினர்கள் மத்தியில ஊரறிய பலருக்கும் காதல் திருமணம் சிறப்பா நடக்கும். நின்று போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லபடியாக கைகூடும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதக கட்டத்தில் காதல் கைகூடும் நிலை இல்லைனாலுமே இந்த குரு பெயர்ச்சியினால தடைகள் விலகி நல்லபடியாக காதல் திருமணமும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் தடைகள் எல்லாம் விலகி நல்லபடியாக நடந்தேறும். மனைவி, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுடைய உறவுகள் மேம்படும். அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேடி வரும். பலவிதமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு பணிகள் சிறக்கும். கூட்டு தொழில், ஷேர் மார்க்கெட் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சற்று கவனத்தோடு இருந்து உங்க வாழ்க்கையில பலவிதமான நலன்களையும் நன்மைகளையும் பெறுவீங்க. கணவன் மனைவியிடையே பொறுமை அவசியம் தேவைப்படும். விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க. இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த நிறைய சுப காரியங்கள், திருமணம், காதுகுத்து, நிச்சயதார்த்தம், கிரக பிரவேசம் இது மாதிரி பலவிதமான சுப காரியங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அவங்க குடும்பத்துல இனிமைகள் சேரும். சுப காரியங்கள் நல்லபடியா இந்த குரு பகவானால நடக்கும். உங்களை பாதித்து சோதித்த நோய் நொடிகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல இல்லாமலே போகும். உங்க நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டத்துல கூடும். எண்ணற்ற பல நன்மைகளை உங்களுக்கு குரு பகவான் தரப்போறாரு. புதிய திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை எல்லாம், நிதி வசதிகளை எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பாடாகும்.
அதனால நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் அமர்ந்திருக்க கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறதுனால நிறைய பேருக்கு தந்தை வழி, பாட்டன் வழி இது மாதிரி பூர்வீக தொழில் செய்யக்கூடிய யோகம் அது மாதிரியான நிலை ஏற்படும். அதனால உங்க எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படாம கிடைக்கும் வேலையை பாருங்க. குறிப்பா பூர்வீக பணிகளை, உங்க தந்தை செய்த பணிகளை நீங்க வந்து மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு செய்ய பாருங்க. அதனால உங்களுக்கு அதிகப்படியான யோகங்களும் லாபங்களும் மேன்மைகளும் விருத்தியும் உண்டாகும். வியாபாரம் செழிக்கும். விவசாயத்துறை, கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை, கட்டிடத்துறை, கணினி தொழில், வாகன தொழில் துறை, உலோக உற்பத்தி துறை, அரசாங்க வரி வசூல் துறை, சட்ட வல்லுநர்கள் அவங்களுடைய துறைகள், காவல், இராணுவம், ஆகாயம், போக்குவரத்து துறை இது மாதிரியான துறைகளில் செயல்படுறவங்களுக்கு பல வகையான நன்மைகளும் நலன்களும் உண்டாகும். கடினமாக உழைக்கும் பணியாளர்களுக்கு, உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வியாபாரம் விலை உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாக செலவுகள் சற்று அதிகரிக்கும். திரவ பொருட்கள் விற்பனை, கூல்ட்ரிங்க்ஸு, குளிர்பானம், ரசாயன பொருட்கள், கெமிக்கல் சார்ந்த துறைகள், ரியல் எஸ்டேட், கட்டிட பொருள், ஹார்ட்வேர் சம்பந்தமான துறை, எரிபொருள், எலக்ட்ரிக்கல் துறை, மின்சாதனங்கள் இது மாதிரி எண்ணற்ற பிரிவுகளில் இது சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும். மிக அற்புதமாக நிம்மதியை தரக்கூடியவரா குரு பகவான் உங்களுக்கு அமைவார். மன நிறைவு உண்டாகும். கேட்ரிங், உணவுத்துறை, கூட்டுறவு வங்கி, விவசாயம், மேலாண்மை துறை, காவல்துறை, கணினித்துறை கல்வி, இயந்திரத்துறை கல்வி, ஆகாயத்துறை கல்வி, ரசாயனத்துறை கல்வி, விலங்கியல் கல்வி, மருத்துவ கல்வி, கட்டிடத்துறை கல்வி இது மாதிரி எவ்வளவு கல்விகள் இருந்தாலுமே இது சம்பந்தமான துறை பயில்பவர்களுக்கு பல வகையான நன்மையான பலன்கள் உண்டாகும். முதன்மை பெறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சற்று கவனமாக படிக்கணும் மாணவர்கள். அதனால் உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். நல்ல மேன்மை உண்டாகும். ஐந்தாம் இடம் அறிவு பாவகம், கல்வி பாவகமும் கூட. வெளிநாட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் அவங்க திட்டமிட்டபடி தொழில் அமையும். நல்ல வளர்ச்சிகள் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும். கோச்சார அடிப்படையிலும் கிரக சாரங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சாதகமான அமைப்புகளாக தான் இருக்குது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டு மக்கள், அந்நிய நபர்களால் உங்களுக்கு பலவிதமான அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குலதெய்வ இஷ்ட தெய்வ அனுகூலத்தினால பல வெற்றிகள் உங்களுக்கு தேடி வந்து சேரும். பழைய வீடுகளையெல்லாம் நீங்கள் வந்து மாற்றம் செய்வீங்க, புதுப்பிப்பீங்க. உங்கள் வீடுகளை திருத்தம் செஞ்சு சிறப்பான வீடுகளை நீங்கள் வந்து கட்டுவீங்க. உங்கள் வாக்கில் வல்லமை உண்டாகும். நீங்கள் வாங்கின சொத்தையெல்லாம் கூடுதல் விலைக்கு விற்று லாபம் பார்ப்பீங்க. பலரும் திருக்குடமுழுக்கு பணிகள், கும்பாபிஷேகத்தை எல்லாம் செய்வீங்க. ஆலய பணிகளை முன்னின்று செய்வீங்க. ஆலயம் சம்பந்தமான திருப்பணிகள் அதிகமாக செய்வீங்க. ஆண்டவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டுனால உங்கள் வாழ்க்கையில் மேலும் வலம் பெருகும். திரைப்பட துறையை சார்ந்த நண்பர்களுக்கு தயாரிப்பாளர்கள், இசைத்துறை, தொழில்நுட்ப கலைஞர்கள், நட்சத்திர கலைஞர்கள் இவங்கெல்லாம் உங்கள் பெயர் வெளிவரக்கூடிய அளவுக்கு நல்ல பலவிதமான சாதனைகளை எல்லாம் படைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஆன்மீகம் தொடர்புடைய மக்கள், இறை வழி, தியானம், ஜபம், மந்திரம் இவைகளின் மூலம் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான அமைப்பு உண்டாகும். ஆன்மீகம் செழிக்கும். ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வேண்டுதல் பலிக்கும்னு சொல்வாங்க. குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு அதிக அனுகூலங்கள் உண்டாகும். நன்மைகள் நடக்கும். குழந்தைகள் இதுவரைக்கும் சுட்டி பிள்ளைகளா, குறும்பு பிள்ளைகளா, சொன்ன பேச்சை கேட்காதவர்களா இருந்தாலுமே அவங்களால பல வகையான நலன்களை பெறுவீங்க. அவங்களுக்கும் யோகம் வரும். தந்தை மகன், தாய் மகன், தாய் மகள், தந்தை மகள் இது மாதிரி உறவுகள் எல்லாம் வலுப்படும் இந்த காலகட்டத்தில். நிறைய நண்பர்களுக்கு புத்திர பேறு இல்லாமல் தவித்தவங்களுக்கு ஐந்தாம் குரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. ஏன்னா இது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை பாக்கியத்துக்கும் காரகமான
இந்த பாவகம் மிக அற்புதமான குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு காரகமான ஐந்தாம் பாவகத்திலேயே இருக்கிறதுனால பல வகையான குழந்தை பாக்கியத்துல இருந்த தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் பலருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல தந்தையின் தொழிலை மகனோ மகளோ செய்யக்கூடிய யோகம் மேன்மைகள் பல வகையான மேன்மைகளை பெற்று வம்பு வழக்குகளிலிருந்து உங்க சொத்துக்களை மீட்பீங்க. பலரும் இதுவரைக்கும் பாக பிரிவினை சம்பந்தமான வில்லங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்க சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்து உங்க கைக்கு சிறப்பா வந்து சேரும். பல வகையான சொத்து சேர்க்கை உண்டாகும். நீங்க தொடுத்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும், வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு துரோகம் செய்த எதிரிகள் இந்த காலகட்டத்துல அழிவாங்க. குறைவில்லாத வளங்களை பெறுவீங்க. எப்பவும் உற்சாகமா இருக்க பாருங்க. உங்களை எப்பவுமே உற்சாகமா வச்சுக்கங்க. பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால புகழின் உச்சத்துக்கே நீங்க போவீங்க. ஜோதிடத்துல புலிப்பானி சித்தருடைய வாக்குப்படி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தான குரு பகவான் பலவிதமான வெற்றிகளையும் புகழையும் உங்களுக்கு தேடி கொடுப்பாரு. எரிபொருள் உலோக உற்பத்தியாளர்கள், ஆகாய மார்க்க தொழில் செய்யறவங்க, இது சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு சிறப்புகள் கூடும். மூத்த சகோதரர்களோட செய்து வந்த வேலைகள் சிறப்பு பெற்று முன்னேற்றம் அடையும். விளையாட்டு வீரர்கள் மேன்மை பெறுவாங்க. பொருளாதார ஸ்தானம் உங்களுக்கு உயரும். தொழில் ஸ்தானம் உயரும். அபிவிருத்தி உண்டாகும். மனைவியால அனுகூலம், கணவனால அனுகூலம். நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவாங்க. உங்களை புகழ் பெற வைப்பாரு குரு பகவான். குடும்பத்துல வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சுற்றத்தாருடைய வாழ்த்துகளோட சேர்த்து பொறாமையும் படுவாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. உங்க பணிகளை மட்டும் நீங்க சிறப்பா செய்ய பாருங்க. நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், தர்ம காரியங்கள், மனைவி வழி உறவுகள், இது மாதிரி பல விஷயங்களை இந்த குரு பெயர்ச்சியில நீங்க செய்ய போறீங்க. எந்த நேரத்திலையும் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். எல்லார் முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் பேசாதீங்க. இடம் பொருள் அறிந்து பேச பாருங்க. உங்க முயற்சிகளுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். நீங்க முழு மனதோட முழு ஈடுபாட்டோட தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். உங்க நெஞ்சம் நிறையும். அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. சார அமைப்புகளின்படி 2022 மத்திம காலங்கள்ல பல வகையான நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியிடங்களுக்கு சென்று தொழில் செய்யும் யோகம், வெளிநாட்டுல படிக்கக்கூடிய யோகம், வாடகை பணத்தின் மூலமா வருமானம் ஈட்டலாம். அதே மாதிரி செலவுகளை சமாளிக்கலாம். செலவுகள் குறையும். மௌனம் உங்களுக்கு பல நேரங்களில் உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கும். எல்லா நேரங்களிலும் முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சிக்கிட்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. நல்ல உயர்ந்த நிலைக்கு உங்க மௌனம் உங்களை கொண்டு போகும். இந்த 2022 ஆண்டுல பெரும்பாலான காலகட்டத்தில் குருவினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்க போறீங்க. அதனால வங்கிகளில் நீங்க கேட்ட கடன் தொகைகள் வந்து சேரும். வீடு வாகனம் வாங்கி மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். அதே மாதிரி வேற்று மதம், வேற்று மொழி பேசுறவங்களாலையும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். அவங்களோட வியாபாரம் செய்யலாம். நல்ல பலன் பெறலாம். குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்களுக்கு நீங்க சரியான வழிபாட்டை மேற்கொள்வதனாலையும் சரியான பரிகாரங்கள் செய்யறதுனாலையும் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த 2022 ஆண்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கும். அதே மாதிரி ஏறக்குறைய ஒரு ஆண்டுகள் முழுவதுமா உங்களுக்கு குருவினுடைய நன்மையான பலன்களால உங்களை சிறப்பாக்குவாரு குரு பகவான். அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் புதிதா நடக்கும். பலரும் உங்களுக்கு தேடி வந்து உதவிகள் செய்வாங்க. தடைகள் எல்லாம் அகலும். தடைகள் உடைபடும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும். உறவு வகைகளை நீங்க சிறப்பா உருவாக்குங்க. சிறப்பா பராமரிக்க பாருங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம்.
காய்கறி கீரைகள் இது மாதிரி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உண்ண பாருங்க. இந்த துரித உணவுகளை எல்லாம் உண்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்க பாருங்க. இதுவரைக்கும் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, இவ்வளவு சோதனைகள் ஏன் அப்படின்னு நினைத்து குழம்பனவங்களுக்கு, மனம் வெறுத்து போனவங்களுக்கும் இனிவரும் காலகட்டங்களில் குரு பகவானால் பல வகையான யோகமான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இனிவரும் காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் புலம்பல்கள் எல்லாம் அகலும். இறை வழிபாடு அடிக்கடி செய்யுங்க. முழு ஈடுபாட்டோடு இறை வழிபாடு செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையே குதூகலம் உண்டாகும். ஆரோக்கிய பிரச்சனைகள் அகலும் இறை வழிபாட்டுனால. அதே மாதிரி பல வகையான மகிழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பெற்றோர்களை அற்புதமாக பேணி காப்பீங்க. அவங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். தொடர்ந்து 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் வார வாரம் 9 வாரங்களுக்கு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவதனால நலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உள்ளம் குளிரும்படியான நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முருக வழிபாடு செய்வதனால ஆலை தொழில், உலோக தொழில் சேரவங்களுக்கு அதிக நன்மைகள் தரும். தடைகள் இனி உங்களுக்கு இருக்காது. உங்களை மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவன் ஒரு மிகச்சிறந்த நல்வாய்ப்புகளை வழங்குவார். பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா இந்த குரு பெயர்ச்சி சிறக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். படிப்பு தொழில் எல்லாம் சிறக்க, சுபகாரியங்கள் நடக்க, நல்ல வியாபாரம் தொழில் நடக்க, யாருக்காவது உங்களுக்கு யாருக்கு உதவிகள் செய்ய முடியுமோ யாருக்கு வேணாலும் உதவலாம். கஷ்டப்படுற யாருக்கு வேணாலும் உதவலாம். வருமானத்தில் பின்தங்கிய குடும்பம், ஆனால் அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவலாம். கல்விக்கான உபகரணங்களை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். தொழில் அமைக்கிறதுக்காக சிலர் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி தொழில் எனக்கு அமைக்கணும், ஆனால் அதுக்கான மூலதனம் இல்லை அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவங்கள கொஞ்சம் கை பிடிச்சி தூக்கி விடுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. சுபகாரியம் முடிவதில் தடைகள் இருக்குது யாருக்காவது அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. பெண்கள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு, திருமணத்தில் தடைகள் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவக்கூடிய மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு உங்களால் முடிந்த பல உதவிகளை நீங்கள் அவங்களுக்கு செய்யலாம். மற்றவர்களை ஊக்கப்படுத்துங்க, வாழ்க்கையில் நீங்களும் உயர்வீங்க. இதனால், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளால் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை பெறுவீங்க. உங்களுக்கும் வாழ்க்கை பல வகையான யோகங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பான்னு சொல்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகளால் அடுத்தவங்க படும் மகிழ்ச்சியினால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதனால் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. பறவைகளுக்கு உணவு கொடுப்பதும், கால்நடைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை கொடுக்கறதும், மகாலட்சுமி பூஜை, சங்கடஹர சதுர்த்தி பூஜை, பௌர்ணமி வழிபாடு, கிருத்திகை வழிபாடு, வைகாசி விசாக வழிபாடு, படலூர் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வழிபாடு, ஞானிகள் குருமார்கள் வழிபாடு, 5ஆம் இடம்னாலே ஞானிகள், அதனால் ஞானிகள் வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரதோஷ வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, காளி வழிபாடு, சர்ப்பங்கள் வழிபாடு, அதாவது ராகுகேது வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நேரம் இருந்தால் குடந்தை அருகில் இருக்கும் பாபநாசம் சென்று சிவபெருமான தரிசனம் செய்யலாம். திருவாரூர் அன்னையை தரிசனம் செய்யலாம். சனீஸ்வரர், குச்சனூர் சனீஸ்வரனை வழிபாடு செய்யலாம். துர்க்கையாக, ராஜ துர்க்கையாக வீற்றிருக்கக்கூடிய பட்டீஸ்வர நாயகியை நீங்கள் தரிசனம் செய்யலாம். இது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்யலாம். தில்லையிலே காளியா திருநடனம் ஆடும் காளியை தரிசனம் செய்யலாம். உங்களால் முடிஞ்ச தலங்களுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம், அன்னதானம் இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். முழு ஈடுபாட்டோட, உள்ளன்போட சனிக்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் நீங்கள்
வழிபாடு செய்யறது, தெய்வ தரிசனங்கள் செய்யறது உங்களுக்கு அதிக நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கும். துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயம் பிரச்சனைகள் அகலும், எண்ணியது ஈடேறும். குறிப்பா இந்த குரு பெயர்ச்சி குறைவில்லாத வளங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறங்கள் நீலம், கருப்பு, பச்சை. அதிர்ஷ்டகரமான கிழமைகள் வெள்ளி, சனி, புதன். உங்களுக்கு சிறப்பான ராசிகள் கும்பம், மிதுனம், கடகம். இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு நண்பர்களை அமைஞ்சா அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ இருக்கு, அதுக்கான லிங்க் கீழே.